இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இப்போ வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது கூட அந்த குடும்பத்துக்கு வந்து அப்படியே கடுப்பாக இருக்காம, அதாவது இந்த சூனியக்கார குடும்பங்கிற மாதிரி இந்த அர்ஜுனோட குடும்பத்தில் அவங்க அம்மாவும் சரி அவங்க அக்காவும் சரி திருப்பி திருப்பி ஐயோ குழந்தை பிறக்க போதா ஐயோ என்ன நினச்சிட்டு இருக்காங்க சே அதெல்லாம் இருக்காது மயக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு பேசுறத பார்த்தாலும் யாரா அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஏன்னா வந்து அந்த சொத்தை பறிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் அப்படியே அழணும் கதறணும் அப்படின்னு பார்த்தா அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே அப்படிங்கிறது அவங்க கடுப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ராகினிங்கிறவங்களுக்கு காது கேட்குமா கேட்காதாங்கிறலாம் தெரில. வீட்டு வாசல் நின்று பேசுகிறாங்க, ஹாலில் உட்காந்து பேசுகிறானுங்க, நடு சென்டரில் உட்காந்து வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி வந்து நின்றுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க. இந்த குடும்பத்தை அழிக்கணும் அவங்களுக்கு நல்லாவே இருக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. அங்கே தான் இருக்காங்க அந்த ராகினி. ஆனால் ராகினிக்கு இவங்க பேசுகிற வாய்ஸுக்கு கேட்டிருக்கணும், யாரும் ஒன்றும் ரகசியமாலாம் பேசல முன்ன மாதிரி கூட. ஸோ ஆனால் அவங்களுக்கு அது கேட்கவே இல்லை. இப்போ அதுக்கு அடுத்து வந்து அர்ஜுன் அவங்கள பழி வாங்குறதுக்கு நான் இன்னும் ஒரு பிளான் போட போகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு பிளான் போட அப்புறம் அது வந்து நடக்காம விட நடந்தாலும் வந்து அது திருப்பி கடைசி நிமிஷத்தில் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரஸ்வதியை தமிழ் எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு அப்படிங்கிற லவ் காட்சிகள்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம முக்கியமாக எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரியில் இருக்க ஒர்க்கர்ஸை தூண்டி விடுறது. இங்கே என்ன தான் இருந்தாலும் வந்து கோதையும் இவங்க எல்லாரும் தானே ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணும்போது வந்து கார்த்திக்கு கோதைக்குலாம் வந்து தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க. தமிழுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் வந்து தமிழ்கிட்ட போயிட்டாங்கன்னு வச்சுங்க, மிச்சம் இருக்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸை தூண்டி விட்டு என் பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறது. ப்ளஸ் கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி எங்கள் மேலே இருக்க ஒரு குட்வில்ல தான் நீங்கள் வந்து அங்கே ஆர்டர்லாம் கொடுத்தீங்க, ஒரு நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு எல்லாம் ஓகே, ஆனால் இப்போ நாங்கள் விலகி வந்துட்டோம், இப்போ இருக்க வந்து ஒரு ஃப்ராடு தான், அவன் எந்த அளவுக்கு பண்ணுவான்னு தெரியாது, ஒழுங்காக எங்கள் பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆர்டர்களை பழுக்காக இங்கே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த குடைச்சல் கொடுக்கறது அப்படிங்கிற வேலையை செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அர்ஜுனுக்கு தலைவலிக்கு மேலே தலைவலியாக வந்து இவங்களை பழி வாங்கிறத விட தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கதே பெரும் வேலையாக இருக்கும். அப்படி கதையை கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு முடிவை இவர் கூட தமிழ் கூட சேர்ந்து மிச்சம் எல்லாரும் எடுப்பாங்களா என்ன செய்ய போகிறாங்கிறத பார்க்கணும். இப்போ கோதை ஏதோ ரிட்டையர் ஆன மாதிரி உட்கார வச்சுட்டாங்க, அதுக்கு பதிலாக கோதையும் களத்தில் இறங்கி பழைய கோதை இண்டஸ்ட்ரீஸ் கோதையா வந்து என்ன விஷயங்களை செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ தமிழும் சார்